ஹலலூயா. எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். வேதம் சொல்வது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்குமோ, கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக ஒருவேளை வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து போயிருக்கிற காரியங்கள், வேதம் சொல்வது நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர், நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் எல்ஷடாய் தேவன், போதுமானதற்கும் மிகவும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராயிருக்கிறார். மேன் கேரித்தாற்றி நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா என்னை குறைந்திட்டாலும், கர்த்தரே சுநாமக்கு உண்டு. பானையில் மா என்னை குறைந்திட்டாலும், கர்த்தரே சுநாமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. ஓ கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, இல்லை என்ற நிலை வந்தாலும், இருப்பது போல் அழைக்கும் தெய்வம். இல்லை என்ற நிலை வந்தாலும், இருப்பது போல் அழைக்கும் தெய்வம். பெரியவர் நமக்குள்ள இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, அழைத்தவர் உனக்குள்ள இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. உனக்குள்ளே இருக்கின்றார் என்னை சு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என்னை சு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். இல்லை எந்த நிலை வந்தாலும், இருப்பது போல் அழைக்கும் தெய்வன். இல்லை என்ற நிலை வந்தாலும், இருப்பது போல் அழைக்கும் தெய்வன். எனக்குள்ளே இருக்கின்ற பெரியவரே, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. சொல்லுமா, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. சொல்லுமா, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, தூதர் உண்டு, வார்த்தை உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு.
கர்த்தருண்டு வார்த்தையுண்டு தூதருண்டு அவர் சமூகமுண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலைகள் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்தது போல இல்லை என்ற நிலை இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது எங்கே இல்லையோ அங்கே அவர் வந்து நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். யோசிக்கலாம் நீங்கள், ஆண்டவரே இது இல்லையே, இது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இது நடந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வேலை கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே யோசிக்கலாம். இதில் எல்லாம் வெற்றியும் இழந்து போய் சில காரியங்களை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுவது இல்லை, வறுமை குறைவுகள் மத்தியில் தான் தேவன் அசைவாடி அவர் இருப்பதை போல் அழைத்து சூழ்நிலைகளை மாற்ற நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, ஆண்டவரே எங்கே எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்குள்ளே வார்த்தை உண்டு, கர்த்தர் உண்டு, தேவனுடைய வசனம் உண்டு, அந்த வசனம் எனக்கு நான் எல்லா எனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வர வல்லமையுள்ளது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். சொல்லுங்க, ஆண்டவரே இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தெய்வம். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தெய்வம். பெரியவர் நமக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது? மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே, என்றும் இன்பும் ஆஹா என்றும் இன்பும் ஆஹா என்றென்றும் இன்பமாயமே, என்றும் இன்பும் ஆஹா என்றும் இன்பும் ஆஹா என்றென்றும் இன்பமாயமே. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதிலே எங்கும் இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதிலே எங்கும் இருள் சூழ்ந்திரு பாதையிலே, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி மாயமே, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி மாயமே. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மெய்ப்பராய்
இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்வினில் கூரைகள் என்பது ஏது, தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்து முன்னடப்பார், தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்து முன்னடப்பார். அஞ்சீரேனே நான் அஞ்சீரேனே நான் எதற்கும் அஞ்சீரேனே, அஞ்சீரேனே நான் அஞ்சீரேனே நான் எதற்கும் அஞ்சீரேனே. சொல்லுமா, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி மாயமே, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி மாயமே, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி மாயமே. அஞ்சீரேனே நான் அஞ்சீரேனே நான் எதற்கும் அஞ்சீரேனே. அல்லேலூயா. அஞ்சீரேனே நான் அஞ்சீரேனே நான் எதற்கும் அஞ்சீரேனே. அல்லேலூயா. வேதம் சொல்லுது கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராயிருக்கிறார். ஹலலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், குறைவாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹலலூயா. சில காரியங்களை தேடிக்கொண்டிருக்கலாம், எல்லா காரியங்களையும் நீங்கள் கர்த்தரிடத்தில் உண்டு என்பதை விசுவாசித்து அவரை தேடுங்கள், மற்ற எல்லா காரியத்தையும் அவர் தர வல்லவராயிருக்கிறார். வேதம் அதான் சொல்லுது, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்குமாம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவில்லை. ஆகவே தான் சொல்கிறோம், அஞ்சீரேனே நான் அஞ்சீரேனே நான் எதற்கும் அஞ்சீரேனே, என்மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்வினில் கூரைகள் என்பது ஏது, என்மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்வினில் கூரைகள் என்பது ஏது. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே எனில் ஆளுகை செய்யும், ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே எனில் ஆளுகை செய்யும், வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும், வல்லமையா எம்மை நீரைத்து
என்னை ஆளுகை செய்யும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திட ஆவியானவரே. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பி ஆவியானவரே, சொல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே. சரி ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ள இப்படி பிரசன்னத்தை உணர விரும்புகிறோம். ஆனவரே தகப்பனே, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே. நீ கைகள் உயர்த்தி Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். சொல்லுமா, எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் ஊலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் பகுதியில், எங்கள் பகுதியில் ஊலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். கைகளை உயர்த்தி ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுமா, Hallelujah, 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 Hallelujah.
தூயா இரு கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா தகப்பனே போய் உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவை உயர்த்திடுவோமா இயேசுவை உயர்த்திடுவோம் இயேசுவை உயர்த்திடுவோம் இயேசுவை உயர்த்திடுவோம் இயேசுவை உயர்த்திடுவோம் எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே யேசுக்கே மகிமை யேசுக்கே மகிமை யேசுக்கே மகிமை யேசுக்கே மகிமை இயேசுவை உயர்த்திடுவோம் இயேசுவை உயர்த்திடுவோம் இயேசுவை உயர்த்திடுவோம் இயேசுவை உயர்த்திடுவோம் ஹல்லேலூயா